September we met. வணக்கம் நண்பர்களே, ஆரம்டி பேட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து விர்கான் எஸ். இந்த பவுடரை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அதை பற்றின வீடியோ தான் இது. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 3 லிட்டர் கேன் எடுத்துக்கோங்க. பக்கெட்டில் வந்து வாட்டர் எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த விர்கான் எஸ் இந்த பவுடரை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இதோடய ரேஷியோ பார்த்திங்கன்னா, அந்த பவுடரோட கேப் இருக்குது பாருங்க, அந்த கேப் மூடி அதில் வந்து ஃபுல்லாக வந்து பவுடரை நிரப்பிக்கோங்க. 1 லிட்டர் வாட்டர் இருக்குது, அந்த கேப் ஃபுல்லாக நீங்கள் பவுடரை நிரப்பிக்கிட்டு கொட்டணும். டோசேஜ் மட்டும் கொஞ்சம் அதிகமாகாமல் பார்த்துக்கோங்க. இந்த பவுடர் வந்து ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணுறது, இது எல்லாமே ஆன்டிபயாட்டிக்காண்டி யூஸ் பண்ணுறது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா வார்டெலாம் யூஸ் பண்ணுவாங்க பாருங்கள், அதிகமாக நோய் தொற்று உள்ள ஏரியாக்களில் வந்து யூஸ் பண்ணுற பவுடர் தான் இது. ஸோ நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பேட் ஸ்கேஜில் வந்து ஃபுட்டுனா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, டோசேஜ் மட்டும் கொஞ்சம் அதிகமாகவும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பவுடர் கலக்கிக்கிட்டு வாட்டரில் வச்சு நல்லா கலக்கி முடிச்சுட்டு அதை வந்து, அதே மாதிரி நீங்கள் ஸ்ப்ரேயரில் வந்து ஸ்ப்ரே பண்ணக்கூடாது. இந்த அண்ணன் யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள், அந்த மாதிரி ஸ்ப்ரேயரை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, வாங்கிக்கோங்க. அந்த மாதிரி ஸ்ப்ரேயரில் தான் வந்து வாட்டர் வந்து நல்லா ஸ்பீடாக உள்ளே போய் அந்த கேஜி பேட்ஸ்மேன்லாம் பட்டால் தான் பேட்ஸுக்கு வந்து எந்த விதமான டிசீஸும் வராது. அதே மாதிரி இது எதுக்காண்டி யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் புதுசாக ஒரு பேடு வாங்கிட்டு வரீங்க வெளியிலேருந்து, அதுக்கு ஏதோ சம் டிசீஸ் இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் வந்து விர்கான் எஸ் இதை யூஸ் பண்ணி இதை ஸ்ப்ரே பண்ணுறதுனால அது மேலே இருக்க பாக்டீரியா இந்த மாதிரி இதுனா செத்துடும். ஸோ நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இதை வந்து மந்த்லி 1 டைம் யூஸ் பண்ணாலே போதும், இதோடய பவர் நல்லாயிருக்கும். பாருங்கள் அண்ணன் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு லாக் பண்ணிவிட்டு நல்லா பம்ப் பண்ணணும். ஃபஸ்ட்டு அதை பாருங்கள், நல்லா பம்ப் பண்ணிவிட்டு ஹை ப்ரெஷரில் பம்ப் பண்ணணும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் வந்து இதோடய ப்ராசஸ் ஃபுல்லாக உங்களுக்கு புரியும். நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஃபுல் இன்ஃபர்மேஷனும் கிடைக்காது. ஸோ நீங்கள் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், பாருங்கள் எப்படி ஸ்ப்ரே பண்ணுறாங்க அப்படின்னு டெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அதனே டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து அந்த பவுடரோட வந்து இப்போ ஸ்ப்ரே பண்ணுறாங்க பாருங்கள், கேஜில் ஃபுல்லாக ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணுறாங்க. நல்லா ஸ்ப்ரே பண்ணுங்கள், பேட்ஸ் மேலே பட்டாலும் பிரச்சனை கிடையாது, ஏன்னா எந்த விதமான கெமிக்கலும் இதில் கிடையாது. இது ஓன்லி ஆன்டிபயாட்டிக் மாதிரி, எப்படி சொல்கிறதுனா எந்த கிருமியாக இருந்தாலும் நுண்கிருமிகளை வந்து இது வந்து அழிச்சிடும். இது எல்லாமே ஹாஸ்பிட்டலில் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்கள் பேட்ஸுக்கும் யூஸ் பண்ணலாம், இது வந்து நல்ல வந்து ரிசல்ட் இருக்குது. இந்த ஃபார்ம் வந்து ஜிகே அவங்க காளி எண்ணெய் ஃபார்ம் தான், அவங்க தான் நமக்காண்டி இந்த வீடியோ எடுத்து கொடுத்தாங்க. ஸோ இந்த டயத்தில் வந்து அந்த அண்ணனுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து நிறையா 2 மந்த்ஸ்க்கு மேலே ஆச்சு நான் வீடியோ போட்டு, சாரி என்ன சம் ப்ராப்ளம்னால வீடியோ போட முடியல. ஸோ இந்த வீடியோ பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதான் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணி வைக்கிறேன். பாருங்கள் எப்படி வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. இந்த விர்கான் எஸ்ஸை பற்றின எதுவும் டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை அதுக்கு வந்து எங்கே வாங்குறது அப்படின்னு கேட்டீங்கன்னாலும் சொல்கிறேன், நான் லிங்க் அனுப்பிச்சி விட்றேன் உங்களுக்கு, நீங்கள் அந்த லிங்க்கில் போய் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அமேசானில் கூட இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், வேறு வீடியோ எதுவும் போடணுன்னாலும் சொல்லுங்கள். இப்போ வந்து ரெய்னி சீசனாக இருக்கிறதுனால அதிகமாக டிசீஸ் வரும் பேட்ஸுக்கு. ஸோ இந்த மாதிரி விர்கானிஸை வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும், யூஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா பேட்ஸுக்கு இந்த டயத்தில் வந்து அதிகமாக வந்து பாக்டீரியா ஃபங்கஸ்னால அதிகமாக டிசீஸ் பரவும். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எந்த எல்லாத்தையும் வந்து நம்ம பேடை வந்து ஈஸியாக நம்ம ரெக்கவரி பண்ணிடலாம், அதே மாதிரி க்யூர் பண்ணிடலாம், பேட்ஸ் இந்த டிசீஸ் வராமல் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா,
இதை யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட் செக்ஷனில் கீழே வந்து டைப் பண்ணி அனுப்பிச்சி விடுங்க. வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் இந்த மருந்து அடிக்கும்போது ஃபுட்டும் வாட்டரும் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, உள்ளே இருக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. பாருங்கள் அதனால் எப்படி யூஸ் பண்ணுறான்னு ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி அந்த அண்ணன் வந்து இப்போ சீலிங் மேலே ஹீட் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு தெர்மாக்கோலை வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை தான் உங்களுக்கு கடைசியாக காட்டுறேன், பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் இதே மாதிரியோட யூஸ் பண்ணி பார்த்துக்குங்க. ஹீட்டை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டெம்பரேச்சர் இதை போட்டதுக்கு ஒரு 5% கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து நான் லிங்க் பண்ணி கடைசியாக எடுத்து போட்டிருக்கேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.